ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம சொன்ன மாதிரி 300வது தரிசனம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 300வது தரிசனம், ஸ்பெஷல் தரிசனம், அக்காமடேஷன் மூணு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மூணோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, எத்தனாம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் கோட்டா ஃபார் மந்த் அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர், ரெண்டுக்கு நவம்பருக்கும் டிசம்பருக்கு சேர்த்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நவம்பருக்கும் டிசம்பருக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணுறாங்க 300வது தரிசனம். ஓகேங்களா, இதில் என்னென்ன ப்ரூஃபு, ஆதார் கார்டு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க, சரிங்களா? முக்கியமாக அவங்க திரும்பியும் சொல்லியிருக்காங்க, கோவிட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி இல்லைனா 72 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கணும், இல்லை கோவிட் ரெண்டு வேக்சின் எடுத்து இருக்கணும், இல்லை மூணு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதில் வந்து பெரும்பாலான பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 மாதத்துக்கு விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் போனதாக கஷ்டப்பட்டாங்க. 300வது தரிசனம் 2 மாதத்துக்கு, நவம்பர் அண்ட் டிசம்பர் 2 மாதத்துக்கு விட்டுருக்காங்க. கண்டிப்பாக புக் பண்ணிடலாம். அது என்றைக்கினா 22/10/2021 காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க 300வது தரிசனம். நவம்பர் அண்ட் டிசம்பர் மாதத்துக்குண்டான 300வது தரிசனம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஒன்று 300வது தரிசனம் முடிஞ்சுது. அடுத்தது சேவா தரிசனம், அதாவது ஃப்ரீ தரிசனம். ஃப்ரீ தரிசனத்தை பொறுத்தளவுக்கு நவம்பர் மாதம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அது ஆன்லைன் மட்டும்தான், ஆஃப்லைன் கிடையாதுனு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் இன்டிமேஷன் எதாவது இருக்கிறது, சேம் ரூல்ஸ் இதே தான், ஓகேங்களா? அதில் வந்து அது என்ன டைம் கேட்டிங்கன்னா, இது வந்து 23/10/2021 காலையில் 9 மணிக்கு, இது 23ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க ஃப்ரீ தரிசனம், சரிங்களா? சேம் ரூல்ஸ், அதேமாதிரி கோவிட் சர்டிஃபிகேட், கோவிட் வேக்சின் எடுத்த 2 சர்டிஃபிகேட், இல்லைனா இது கொரோனா டெஸ்ட்டு 71 மணி நேரத்துக்கு முடிந்தது கொரோனா டெஸ்ட் ரிப்போர்ட், இது எதனா ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது அக்காமடேஷன், திருமலாவோடைய அக்காமடேஷன், திருப்பதியில் திருமலாவோட அக்காமடேஷன், இது நவம்பர் மாதத்துக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது என்றைக்கினா 25/10/2021 காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அக்காமடேஷன், ஓகேங்களா? 25/10/2021 நவம்பர் மாதத்துக்கு மட்டும் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் மூணு ஒரே டைம் ரிலீஸ் பண்ணது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தரதை மட்டும்தான், ஏன்னா யாரும் அலையாமல் கொள்ளாமல் ஒரே டைமில் இது பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே கொரோனா சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, நான் செக் பண்ணலை அப்படிலாம் சொல்லாதீங்க, கண்டிப்பாக கொரோனா வேக்சின் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, இல்லைனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக கடைபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதை முக்கியமாக கண்டிப்பாக பின்பற்றுங்க இந்த விதிகளை, சரிங்களா? இப்போ வந்து எப்படி புக் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு சின்ன ஒரு டிப்பு கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதனால டிப்பு கொடுக்குறேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க, புதுசாக வரலாம் தெரிஞ்சுக்கிங்க. ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் பொறுத்தளவுக்கு நீங்கள் 1ஆம் தேதியே ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்காது, ஓகேங்களா? 2 மாதம் கொடுத்துருக்காங்க நம்ம லக்கு. அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10ஆம் தேதி ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, ஒரு 10 தேதி மேலே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே அந்த 1ஆம் தேதி தான் டைட் பண்ணுவாங்க. 1ஆம் தேதி டைட் பண்ணும்போது தரிசன டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், 1ஆம் தேதி என்னும்போது. ஏன்னா அந்த 1ஆம் தேதி போகிறதுக்கு ரொம்ப பேர் ஆவலாக இருப்பாங்க, அதில் ரொம்ப கஷ்டம். 1லேருந்து 10 தேதி விட்டுருங்க, அதுக்கப்புறம் இருக்கிறத ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எல்லா தரிசனத்துக்கும், ஃப்ரீ தரிசனத்துக்கும் சேம் மெத்தட் தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இதை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்பெஷல் தரிசனம் போடுறவங்க காலையில் ஒரு 3 மணி 4 மணி அந்த டைமில் பாருங்கள், காலையில் 3 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் பாருங்கள், அதிகாலை 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பாருங்கள். அந்த தரிசனம் பார்க்க நல்லா கொடுத்து வச்சது, நல்லா சிறப்பாக இருக்கும் தரிசனம், கூட்டமும் இன்னும் அவ்வளோதாக இருக்காது, ஓகேங்களா? கொஞ்சம் தூக்கம் கெட்டாலும் அந்த காலையில் பார்க்குற சாமியோட அருள் வந்து நமக்கு அவ்வளோ மிக சிறந்ததாக கிடைக்கும், காலையில் பார்க்குற அருள். ஃப்ரீ தரிசனத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க என்ன ஸ்லாட் ஒதுக்குறாங்களோ அந்த ஸ்லாட்டில் மட்டும் தான் ஃப்ரீ தரிசனில் புக் பண்ண முடியும், ஓகேங்களா? ஃப்ரீ தரிசனில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அவங்க கொடுக்குற டைமிங்கில் மட்டும் தான் நம்ம போய் புக் பண்ண முடியுமே, கோசம் நம்மளாக வம்படியாக அந்த டைம் தான் வேணும்லாம் கேட்க முடியாது. இப்போ 300வது தரிசனத்தில் ஸ்லாட் டைம் ஒதுக்கியிருப்பாங்க, அதை கணக்கு நம்ம ஒதுக்கலாம். இதில் போன தடவை ஃப்ரீ தரிசனில் கொடுத்தது வந்து எல்லாமே மதியத்துக்கு மேலே, எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3-4 மணிக்கு மேலே தான் ஃப்ளாட்டே ஒதுக்குனாங்க ஃப்ரீ தரிசனத்துக்கு. இந்த நேரம் முன்கூட்டி ஒதுக்குறாங்களா என்னன்ற அப்டேட்டும் கரெக்டாக தெரியல, அது வந்து புக் பண்ணுற அன்றைக்கி தான் தெரியும், ஏன்னா அப்டேட் வருதா வேறு என்ன டிஃப்ரென்சேஷன் வருதான்னு. ஆனால் இது வரைக்குமே கொரோனா தரிசனம் சரி கொரோனா டெஸ்ட் கண்டிப்பாக தான் கேட்டிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த பேஜ்லேயே லைவ் பேஜ்லேயே கொடுக்குறேன் பாருங்கள் நீங்களே, சரிங்களா? அடுத்தது இது எப்படி புக் பண்ணுறது என்னன்றது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இன்னொன்று வந்து நீங்கள் உள்ளே போகும்போது டைம் ரன் ஆகும், இப்போ வந்து 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா, எல்லாருமே 8:45 லாகின் ஆகிடுங்க, உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கள், அந்த டைமிங் ஓடும், அந்த டைமிங்லாம் ரீஃப்ரெஷ் பண்ணாமல் அதிலே இருங்க, அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50,000 பேர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திரும்ப 50,000 பேர் டைம் ஓடும், அவங்க அடுத்த கேட்டகரி போடுவீங்க, அப்போ நீங்கள் கேட்டது கிடைக்காம போயிடும், சரிங்களா? அதனால் அந்த டைமிங் வந்து நீங்கள் வர டைமிங்கில் முன்னாடியே போயிடுங்க. முன்னாடியே போகும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்லாட்டுக்குள்ளே போயிடலாம், அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் நிறைய நடக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். போனதே நிறையா இருந்துச்சு,
ஆனால் இந்த தடவை இருக்காத ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்ன்னு நினைக்கிறோம். அது இருக்கா இல்லையா நம்ம புக் பண்ணும்போது மட்டும் தான் தெரியும். 23rd தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்னு, என்ன பிரச்சனைனு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதில் எந்த குழப்பங்களும் வேண்டாம். நீங்கள் கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி எல்லா அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.